ஆமாம், ஆதியாகமம் என்ற புஸ்தகம் 22:14. என் மகனே, சரி, 7 வாசிங்க. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகி ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றார். அதற்கு நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, பார்த்து கொள்வார் என்றான். 14 ஆபிரகாம் யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று. அல்லேலூயா. ஆபிரகாம ஆண்டவர் சோதிக்கிறார் பாரு, அங்கேயா மாறாவின் தண்ணியில சோதிக்கிறார். சின்ன கஷ்டப்பு கொடுத்து ஜனங்க என்ன பண்றாங்க பார்க்கலான்னு. இங்கேயும் என்ன சொல்றாருன்னா, ஒரு சின்ன டெஸ்ட். ஏன்னா ரொம்ப நாள் குழந்தை இல்லாத இருந்தது, குழந்தைய கொடுத்தாரு. கொடுத்த பிறகு இவன் அந்த குழந்தையே கதியானுகிறான். அது இல்லையா, ஏன் போன வர சர்ச்சு வரல? குழந்தை கத்துவான். ஏன் போன வர சர்ச்சில் குழந்தைய ஸ்கூலுக்கு இட்டுன்னு போனேன், குழந்தைய அங்கே இட்டுன்னு போனேன், இங்கே இட்டுன்னு போனேன். குழந்தை கொடுக்குற வரைக்கும் சர்ச்சையை கத்தி இருந்தது. குழந்தை கொடுத்த பிறகு எங்க வரலன்னா, குழந்தை கத்துவான்னு வரல சார். அது இல்லையா, அது ஏதாவது ஸ்நாக்ஸ் விக்ஸ் வாங்கி கையில குத்தினா அது உக்காந்து ஓரமா சாப்பிட்டு போகுது. அவ்வளவுதான், குழந்தை ஏன் கூட்டின்னு வராதாயிட்ட. அது ஏதாவது வாயில சாக்லேட்டை போட்டுனா சாப்பிட்டுன்னு உக்காந்துக்க போகுது. இப்ப இவனுக்கு ஒரு குழந்தைய கொடுத்தாரு, இவன் எடுத்து கொஞ்சம் 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 முத்தமா கொடுக்குறான். கண்ணு மணிய அப்படி இப்படின்றான் அந்த குழந்தைய. பயங்கரமா செல்லமா கூப்பிட்ற. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நகை கடைக்காரன் தன்னுடைய குழந்தைய எப்படி கொஞ்சுவான்? முத்தே மணியே உயரமே தங்கமேன்னுவான். முட்டாய் கடைக்காரன் என் ஜாங்கிரி என் ஜிலேபி லட்டு அப்படின்வான். இந்த மாதிரி ஒரு ஒருத்தன் ஒரு டைப்ல அவங்க குழந்தைய கொஞ்சிரான் பாருங்க. அந்த மாதிரி இவன் கொஞ்சம் போது அப்போ கடவுள் ஏய் இந்த குழந்தைய எடுத்து எனக்கு பலி கொடுன்றார். வெட்டு கடை வெட்டுற மாதிரி வெட்டுன்றாரு. இவனுக்கு அபுக்குன்னு ஆயிடுது. என்னடா ரொம்ப 100 ஒரு குழந்தைய கொடுத்து விட்டு திடீர்னு அதை கேட்கறாருன்னு சொல்லிட்டு ஒய்ஃபு கிட்ட கூட சொல்லாம இட்டுன்னு போறான். அப்ப இவன் பையன் உஷாரா கேட்கறான், டேடி நெருப்பு இருக்குது, கட்டை இருக்குது, பலிக்கு ஆடு எங்கன்றான். கத்தர் பாத்துக்குவார், வாடான்னு இட்டுன்னு போறான். இட்டுன்னு போய் அங்க மேல மலை மேல நிக்க வச்சு கட்டையெல்லாம் அடிக்கி இவன் கையை காலை கட்டி மேல போடுறான். அப்பவும் கேட்கறான், என்ன டேடின்னா. கத்தர் பாத்துக்குவாடுறான்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து வெட்டுறதுக்கு போறான். கத்தர் அவனை நிப்பாட்டுன்றார். மேல் வசனத்தை பட்சி பார்த்தீங்கன்னா சொல்லலாம், முற்பொழுதில் ஒரு ஆடு இருக்குது, அதை எடுத்து பலி கொடுன்ற. அப்போதான் ஆபிரகாம் என்ன பண்ணுறான், அந்த இடத்துக்கு ஒரு பேர் வைக்கிறான். என்னன்ற பேருனா, யெகோவா ஈரே. அப்படின்னா கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். யெகோவா ஈரேனா, ஈரேனா பார்த்து கொள்ளப்படும். யெகோவான்றது கடவுள், ஈரேனா பார்த்து கொள்ளப்படும். கடவுள் பார்த்து கொள்வார் அப்படின்றது தான் அவனுடைய கான்ஃபிடென்ட்டு, அவனுடைய ஓப்பா இருக்கிறது, அவனுடைய நம்பிக்கையா இருக்கிறது, உறுதியா இருக்கிறது. கடவுள் பார்த்து கொள்வார். நீங்க சொல்லணும் அந்த மாதிரி. எந்த ஒரு காரியங்கள் வந்தாலும் உங்க வாழ்க்கையில குடும்பத்துல பிரச்சனைகள் வந்தாலும் கடவுள் பார்த்து கொள்வார் சொல்லணும். அல்லேலூயா சொல்வியா? நீ சொல்லணும், கடவுள் பார்த்து கொள்வார். கர்த்தர் பார்த்து கொள்ளாயா, யெகோவா ஈரே. பாருங்க, ஒரு குடும்பத்தில் ஒரு ஊழியக்காரு, அவங்க மனைவி, அவர் ஒரு பெரிய கன்வென்ஷன் இருக்குது, அந்த கன்வென்ஷனுக்கு போனோம், ஒரு மீட்டிங்க்கு போனோம், ஜபக்கூட்டத்துக்கு போனோம். அப்போ அவங்க அந்த மனைவி ரொம்ப வியாதிப்பட்டு படுத்த படிக்காயிட்டான். இப்போ அந்த மனைவியை பார்த்துக்கிறதுக்கு ஆஸ்பத்திரி கூட்டின்னு போனோமா, இல்லை அந்த நாளில் அந்த ஊழியத்துக்கு போனோமா? இவருக்கு ரொம்ப குழப்பமாய் உக்காந்துருக்கிறாரு. அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு பையன் சொல்கிறான்னா, டேடி நீங்கள் ஊழியத்துக்கு போங்க. ஏய் அம்மா அந்த மாதிரி வியாதியாக இருக்குதாருன்னா, கர்த்தர் பார்த்து கொள்வார். நீ இந்த வார்த்தை சொன்ன உடனே அந்த ஊழியக்காருக்கும் உற்சாகமாக இருந்துச்சான், அந்த பையனுடைய அவங்க அம்மாவுக்கும் உற்சாகம். ரொம்ப ஒரு பெலனாக வந்த மாதிரி இருந்த கடவுள் பார்த்து கொள்வார்னு சொன்ன உடனே. அப்போ அவர் கிளம்பி போயிட்டாரான். போயிட்டு திரும்பி ஊழியத்தை முடிச்சுட்டு வரும்போது பார்த்தா அவங்க ஒய்ஃபு எழுந்து உக்காந்து சுகமாக இருக்கிறார். அலே இல்லையா, அலே இல்லையா. அப்போ தான் அவங்க சொன்னாங்களாம், அந்த ஊழியக்கார் சொல்கிறார் அந்த சாட்சியில், கடவுள் பார்த்து கொள்வார்னு அந்த வார்த்தையை சொன்ன மாதிரி அதை நம்புனேன். அப்போ அவர் பார்த்து கொள்வார். அப்போ உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும்போது நீ சொல்ல வேண்டிய வார்த்தைனா, யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வார், யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வார். கள்ளங்கள் அப்பா நாங்கள் கள்ளங்கள் அப்பா,
கருத்து